லாஸ்ட் காலையிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லெங்க்த்தியாக பொதுங்கிறதுக்காக தான் டக்குன்னு கட்ஷாக பண்ணியாச்சு ஸோ நம்மளை என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி அப்படிங்கிற ஒரு ஜியோ பற்றி ஸோ இதில் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து எந்த மாதிரியான பேசிஸில் கடந்த காலங்களில் இருந்துச்சு அதுக்கு வந்து எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துட்டு இருந்தோம் இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துட்டுருந்தோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஆர்பிலையும் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டேஜ் நம்ம எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணப்போ அதுக்கும் அதே வெயிட்டேஜ் தான் ஃபாலோ பண்ணதாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த பேஸிஸில் ஸோ இந்த காம்பனெண்ட்டை வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி கடந்த பத்து வருஷத்தில் பி நிறைய பேர் முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஆர்பிலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளேட் அ வைட்டல் ரோல் அண்ட் ப்ரைவேட் காலேஜில் ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் சேலரியில் ஒரு இவ்வளோ பேருக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இருந்து அவ்வளோ ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இதில் சில கேசஸில் பார்த்தீங்கன்னா கே கோர்ட் கேஸ் வரைக்கும் போய் சில பேர் ஃபேக் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வச்சுருந்தாங்க ஸோ இந்த பதினஞ்சு மார்க்கு அப்படிங்கிறது வந்து டிசைடிங் ஃபேக்டராக இப்போ பத்து மார்க் வந்து இருக்கிறதுனால இன்டர்வியூ மார்க் இருக்கிறதுனால இது எங்களால் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நாற்பதுலருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வந்து எல்லாருமே வேலைக்கு வராங்க ஸோ இவங்களோட சர்வீஸ் பயங்கரேருந்து இருபது தான் இருக்கும் ஸோ இது வந்து டீச்சிங்கெலாம் நீங்கள் அதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இது இல்லாமல் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் ரிசர்ச் காலர்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதிரியான இதில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ஒரு டெப்த் ஆஃப் நாலேஜ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஒரு காரணங்களுக்காகவே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸில் இருக்கட்டும் இல்லை டிப்ளமோவில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எக்ஸாம் வச்சு நடத்துனாங்க அதனால் நாங்கள் எக்ஸாம் வச்சு நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ எக்ஸிஸ்டிங் மெத்தட் வந்து மொத்தம் எவ்வளோ போஸ்டிங்கில் இருக்குது அது எல்லாமே போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இதில் எந்த க கண்டினியூ பண்ண போகிறோன்னா இதெல்லாம் க இந்த ப்ரொப்போசெல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு எடுத்து வச்சு ஸோ கீழே இருக்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ முப்பத்தி நாலு மார்க் எக்ஸிஸ்டிங் மெத்தட் கவர்மெண்ட் அட்ஸைஸ் காலேஜில் இருக்கிறது வந்து குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூ இதை வந்து நாங்கள் விட்டுறோம் இதுக்கு பதிலாக ரிட்டன் எக்ஸாம் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் டீச்சிங் போஸ்ட்டு எப்படி பாலிடெக்னிக் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் எப்படி கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இதுலேயும் கொடுக்குறோம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஃபைவ் ஹையர் எஜுகேஷன் பொறுத்தளவு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இது இதன் படி இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே ப்ரஸ்க்ரைப் ஃபார்மேட்டில் இருந்து இந்த ஹையர் எஜுகேஷனில் சொல்லுறது படி ஸோ மார்க் வந்து டிஸ்பென்ஸ் எப்படி நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ மொத்தம் வந்து எக்ஸிஸ்டிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் பிஜி லெவலில் இருக்கும் மொத்த பேப்பர் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பேப்பர் அவர்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேப்பருக்கும் மூணு மணி நேரம் ஃபஸ்ட் பேப்பர் மூணு மணி நேரம் செகண்ட் பேப்பர் மூணு மணி நேரம் பேப்பர் ஒன்று பார்த்திங்கன்னா செக்ஷன் ஏ இது வந்து ஒன் ஆர் இதில் வந்து ஒரு ஐம்பது கொஷின்ஸ் இருக்கும் அதில் ஒரு மார்க்கு ஒரு ஒன் வேர்டாக இருக்கும் ஒரு ஐம்பது மார்க்குக்கு வந்து நீங்கள் ஒரு மணி நேரத்தில் எழுதணும் அறுபது நிமிஷம் ஐம்பது மதிப்பெண் ஐம்பது கேள்விகள் இது வந்து ஒன் வேர்ட் டைப் ஸோ இதில் வந்து தமிழ் வந்து லாங்குவேஜ் வந்து ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும் எல்லா கொஸ்டினுமே இதில் கம்பல்சரி சரி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது என்னென்னா சப்ஜெக்ட் வந்து உங்கள் அடிக்வேட் சாய்ஸில் வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து மொத்தம் வந்து எட்டு கொஷின் கேட்டிருப்பாங்க அதில் அஞ்சு கொஷின் நீங்கள் எழுதினா போதும் ஒரு கொஸ்டினுக்கு பத்து மார்க்கு எட்டு கொஷனுக்கும் வந்து அஞ்சு கொஷனுக்கும் ஐம்பது மார்க்கு ஸோ இதில் வந்து மூணு மணி நேரத்தில் நீங்கள் ஐம்பது மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ பேப்பர் டூவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி ஸோ பேப்பர் ஒனில் உள்ள மாதிரி தான் இதில் ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் வேர்டு மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் உள்ள மாதிரி தான் ஸோ இது வந்து அறுபது நிமிஷங்களுக்கு ஐம்பது கேள்விகள் இது ஒன் வேர்டா ஐம்பது மார்க்கு அது மாதிரி செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபியூட் டைப் ரிஃப்ளெக்டிங் எல்லா யூனிட்டையும் அடிக்குவேட் சாய்ஸில் கொடுக்கும் இது வந்து டூ ஹார்ஸு இதில் எட்டு கொஷின்ஸ் இருக்கும் அதில் அஞ்சு கொஷின்ஸ் எழுதணும் அஞ்சு கொஷின்ஸுக்கு வந்து ஐம்பது மார்க்கு மொத்தம் இதுவும் இரநூறு மார்க்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ வந்து இதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க முப்பது மார்க்கு நாங்கள் ஒப்படணும் இப்போ வந்து வேக்கன்சி வந்து மோர் தென் அஞ்சு ப அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் நாங்கள் நம்பர் ஆஃப் வேக்கன்சிலருந்து கால்ஃபர் பண்ணுவோம் இப்போ வந்து அஞ்சுக்கும் குறைவாக வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நாங்கள் த்ரீ டைம்ஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு நாங்கள் கூப்பிடுவோம் மொத்தம் இரநூத்தி முப்பது மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டோட்டல் வந்துடுது இதில் கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மற்ற டிஆர்பியோட இதில் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணாலே ரேங்க் லிஸ்ட்லாம் வந்துடுவீங்க ஸோ இதில் பா பாதிக்கு பாதி அப்படின்னா இரநூறுக்கு வந்து ஒரு நூறு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணாலே இவங்களுக்கிட்ட ரேங்க் லிஸ்ட் அதில் வந்துடலாம் ஸோ இன்ட்ரிவியூ எந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜி முழுக்க முழுக்க சொல்லியிருந்தாங்க இன்டர்வியூ அதோட எக்ஸாமினேஷன் மெத்தட் எப்படின்னு ஸோ பிலோ பார்த்தீங்கன்னா முப்பது மார்க் வந்து இன்டர்வியூக்கு நாங்கள் காம்பனண்டாக வந்து விவோசி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து மொத்தம் நாலு கேட்டகரியில் பிரியுது ஒன்று கான்டென்ட் இன்னொன்று டெலிவரி இன்னொன்று லாங்குவேஜ் இன்னொன்று பர்ஸ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெதர் வந்து கேண்டிடேட் வந்து ப்ரெசண்ட் ரெலவெண்ட் அண்டு வெல் ஆர்கனைஸ் சப்ஜெக்ட் மெட்டீரியல் கொடுத்து ஒரு முப்பது பர்சன்ட் அதுக்கு வந்து கொடுக்குறாங்க அது வந்து மொத்தம் ஒம்பது மார்க்கு அப்புறம் டெலிவரி ஸோ கேண்டிடேட் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆடிபிள் வயல் ப்ரெசண்டிங் இது வந்து ஒரு முப்பது மார்க்கு இதுலேயும் ஒம்பது மார்க் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க அடுத்தது லாங்குவேஜ் இது வந்து கேன்டேட்டை வந்து ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் அட் ஆர்டிகுலேட் அதை கரெக்டாக அவங்க வந்து சொல்கிறாங்களா அதை கரெக்டாக பேசுகிறாங்களா அதுக்கு வந்து இருபது பர்சன்ட் ஆறு மார்க்கு பர்சனல் கேரட்டிஸ்டிக்ஸ் ஸோ இது வந்து உங்களோட கேண்டிடேட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களா ப்ரொசஸ் வந்து காம் காமாக வந்து அதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆறு மார்க்கு ஸோ டோட்டலாக வந்து முப்பது மார்க்கு இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸோ கான்டென்ட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை வந்து ரெலவெண்ட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறதுக்கும் டெலிவரி அப்படிங்கிறதுக்கு வந்து க்ளியர் அண்டர்ஸ்டாண்டபிளாக ஆடிபிளாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது இருக்கா அப்படிங்கிறதுக்கும் லாங்குவேஜ் ப்ரிஃபிஷியன்சி அது தமிழாக இருக்கட்டும் இல்லை இங்கிலீஷாக இருக்கட்டும் அதாவது நீங்கள் எப்படி வந்து உச்சரிக்கிறீங்க எப்படி வந்து அது ஆடியன்ஸுக்கு போகுது அது வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் பர்சனல் கேரட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் இந்த நூறு மார்க் வந்து நிர்ணயம் செய்யப்படுது ஸோ இவால்யூவேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கண்டிஷன் என்னால் இவாலுவேஷன் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு வந்து டபுள் வேல்யூஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா டபுள் வேல்யூஷன் மெத்தட் வந்து எதுக்கு பண்ணால் ஆம்பரேஜ் மார்க் வந்து கன்சிடர் அந்த ஸ்கோர் பண்ணுறதோட பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறதுனால ரெண்டு ப பேப்பருக்குமே பார்த்தீங்கன்னா முதல் வேல்யூஷன் ரெண்டாவது வேல்யூஷனுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல ஒருத்தவங்க திருத்தி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஒரு ஆள் திருத்துவாங்க ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ரெண்டு வேல்யூஷனில் பத்து பர்சன்டேஜுக்கு மேலேயோ இல்லை அதுக்கு மேலே அதிகபட்சமாக அனுச்சினா தேர்ட் வேல்யூஷனை வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ இந்த இன்டர்வியூ போர்டு வந்து இப்போ வந்து வேல்யூஷன் டபுள் மெல்யூஷன் தான் அது மாதிரி இன்ட்ரி போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் பர்சன் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இல்லைனா ரீஜனல் ஆஃப் ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் இல்லை ப்ரின்சிபல் கிரேட் கிரேட் ஒன் கவர்மெண்ட் காலேஜஸ் அடுத்தது மெம்பர் மெம்பர்ஸ் ஆஃப் டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் கிரேட் ஒன் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரின்ஸிபல்ஸ் இது அடுத்தது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் ஒன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபெசர் இல்லை அசோல் ப்ரொஃபஸர் இந்த சப்ஜெக்ட் கன்சர்ன் அண்ட் சப்ஜெக்ட் டூ ப்ரின்பல் கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபசர் கவர்மெண்ட் காலேஜின் இந்த சப்ஜெக்ட் கன்சர்ன் எஸ்ஸிஎஸ்டி ரெப்ரஸன்டேஷன் அசோசியேட் ப்ரொஃபசர் பிலாங்கிங் டு எஸ்சிஎஸ்டி ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ இந்த ஆர்டரில் தான் அந்த உதவ ஆர்டர் வச்சு தான் அவங்க வந்து இன்ட்ரூ பேனல் ரெடி பண்ணுறாங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் கவர்மெண்ட் அசோசியஸ் காலேஜ காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தான் இந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி பேரா நம்பரில் பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஜிஓ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு இது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷலாக வந்து இன்னொன்றுமே வந்து இதே தேதியில் இன்னொன்று வெளியிட்டிருக்காங்க நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை நாங்கள் சொல்கிறோம் எதுக்கு நாங்கள் இதை இந்த இது ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏற்கனவே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதோட ரெக்வஸ்ட்டில் தான் இது நம்ம போஸ்ட் பண்ணுறோம் எஜுகேஷன் வேல்யூ சே சேனலுங்கிறதுனால இது அதிக வியூஸ் கிடையாது உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் அதுமல்லாம நம்ம நிறைய சமரிஸ் கூட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காம அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் ஒன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் ஃப்ரெண்ட் கிளிக் பண்ணி நோடியினால் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ் மொன்காத்தையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஏற்கனவே போட்ட வீடியோலாம் இந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ